பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டினை பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை எங்கள் நிறுவனம் ஃபிஜிடெக்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக தயாரித்து தமிழகம் எங்கும் 850 இயந்திரங்களுக்கு மேல் சப்ளை செய்து பல தொழிலதிபர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களது தொண்டு நிறுவனம் ஃபிஜிபியூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தமிழகம் எங்கும் அறிமுகப்படுத்தியது. டஸ்ட் அலர்ஜி இருக்கு, எங்களால் செய்ய முடியாது, அப்படி சிரமப்படுபவர்களுக்கு தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பாபின் இயந்திரங்களையும் கோன் வைண்டிங் இயந்திரங்களையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சப்ளை பண்ணி லேடிஸ் வந்து எளிமையா தோல் செய்யற மாதிரி இந்த தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பாபின் வைண்டிங் மிஷின் அதை வந்து நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ணி இல்லத்தரசிகள் ஓய்வு நேரங்களில் நம்ம வந்து ஒரு பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ அந்த தொழிலை செய்யும் வகையில் அந்த இயந்திரங்களை வீட்டின் ஒரு பகுதியில் வைத்து அவர்கள் செயல்படுத்தும் வகையில் அந்த இயந்திரங்களை நம்ம சப்ளை பண்றோம். நம்மளுடைய இயந்திரங்கள் வந்து கஸ்டமைஸ்டு, ஒரு 3.5-4 இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு நம்ம ஓட்டம் மற்றும் ஓராண்டுகளாக தமிழகத்தில் சிறு குறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் பல தொழிலதிபர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களது தொண்டு நிறுவனம் ஃபிஜிபியூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தமிழகம் எங்கும் அறிமுகப்படுத்தியது. அதன்படி பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டினை பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை எங்கள் நிறுவனம் ஃபிஜிடெக்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக தயாரித்து தமிழகம் எங்கும் 850 இயந்திரங்களுக்கு மேல் சப்ளை செய்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டினை பிரித்தெடுக்கும் தொழிலை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. டஸ்ட் அலர்ஜி இருக்கு, எங்களால் செய்ய முடியாது, அப்படி சிரமப்படுபவர்களுக்கு தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பாபின் இயந்திரங்களையும் கோன் வைண்டிங் இயந்திரங்களையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சப்ளை பண்ணி அனைவரும் சிறப்பாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொழில் செய்வதற்கு வசதியாக 50க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்களை தமிழகம் எங்கும் நியமனம் செய்து விநியோகஸ்தர் வாயிலாக இந்த தொழில் செய்வதற்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் அந்தந்த மாவட்டங்களிலே கிடைக்கும் வகையில் வழிவாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி தொழில் செய்து வரும் அந்த பயனாளர்கள் அனைவரும் தயாரித்த உற்பத்தி செய்த பொருளை அந்த பகுதியில் உள்ள விநியோகஸ்தரிடமே திரும்ப கொடுத்து அவர்கள் ஒரு நிரந்தர வருவாயை பெறும் வகையில் 10 கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பைபேக் ஆஃபரில் இந்த தொழிலை நம்ம தமிழகம் எங்கும்
கடந்த ஓராண்டுகளாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே மாவட்ட வாரியாக கிடைக்கும் சொல்றீங்க, அதுக்கு டீலர்ஷிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டா கமெண்ட் மூலமா வந்துட்டு இருக்குமா சார்? இந்த இயந்திரங்கள் அனைத்தும் நம்ம திருப்பூர்ல இருந்து தான் சப்ளை பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து ஒன்லி அந்த இயந்திரங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுவாங்க. உற்பத்தி செய்த பொருளை அவர்கள் திரும்ப பெற்று அந்த உற்பத்தி தொகையினை வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள். இது கம்பெனியால் நியமிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற விநியோகஸ்தர்கள். இதுவரை தமிழகத்தில் 52 விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பழைய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போனா எல்லாம் கையிலேயே நூல் பிரிப்பாங்க. ஆனா இப்ப ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே மாறிட்டு இருக்கல சார். நீ ஒரு புதுசா மிஷின் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மிஷினோட வேலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? பல ஆண்டுகளுக்கு முன் திருப்பூர் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த கைகளால் இந்த பனியன் வேஸ்ட்டை பிரிப்பாங்க. அன்றைக்கு வந்து தேவை குறைவாகவும் பிரிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. ஆனால் இன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியின் அபார வளர்ச்சி, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறப்போ இந்த சாஃப்ட் வேஸ்டோட தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த பனி கைகளால் பிரிக்கும் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து லேடிஸ் வந்து கைகளால் பிரிப்பதற்கு அப்படிங்கிறது ஆட்கள் தயாராக இல்லை. அப்படியே கையில் பிரித்தாலும் அவங்களால ஒரு 2 கிலோவுக்கு மேலே ஒரு நாளைக்கு பிரிக்க முடியாது. அதனால் இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம அந்த பனியன் வேஸ்டை பிரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம கைகளால் பிரிக்கும் அந்த தரத்தோட இந்த இயந்திரத்திலையும் அந்த நூலை பிரிக்க முடியும். இது 1 மணி நேரத்திற்கு 4 கிலோ வரை பிரிக்கும். இதுவரை வந்து நம்ம 850 இயந்திரத்துக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கிறோம். அதிகபட்சமாக ஒரு சிலர் வந்து 10 மணி நேரத்துக்கு 52 கிலோ வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. 10 மணி நேரத்துக்கு 52 கிலோவா சார்? ஓகே, இந்த மிஷினுடைய அதாவது சர்வீஸ் எப்படி சார் இருக்கும்? நம்மள ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கு அதெல்லாம்? இது வந்து நம்மளுடைய ஃபிஜி பியூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் நிறுவனத்தின் சொந்த தயாரிப்பு. அதனால் இந்த இயந்திரம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக தயாரிக்கப்படுகிறது. 2 மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இயந்திரங்கள் வந்து விற்பனைக்கு பின் சிறந்த சேவை கிடைக்கும் வகையில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்ககிட்ட அவைலபிள். விற்பனைக்கு பின் நம்ம வந்து 1 இயர் வாரண்டி சர்வீஸும் அதற்கு அடுத்து அப்படின்றது நம்ம ஃபுல் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், அதாவது நூல் பிரிக்கிற மிஷின் மட்டும் வச்சுருக்கீங்களா, வேற என்ன மிஷின்லாம் வச்சுருக்கீங்க சார்? இங்கே நம்ம வந்து இந்த பனியன் துணியிலிருந்து வேஸ்ட் பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வந்து எளிமையாக தோல் செய்கிற மாதிரி இந்த தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பாபின் வைண்டிங் மிஷின் அதை வந்து நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ணி இல்லத்தரசிகள் ஓய்வு நேரங்களில் நம்ம வந்து ஒரு பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ அந்த தொழிலை செய்யும் வகையில் அந்த இயந்திரங்களை வீட்டின் ஒரு பகுதியில் வைத்து அவர்கள் செயல்படுத்தும் வகையில் அந்த இயந்திரங்களை நம்ம சப்ளை பண்ணுறோம். அதற்கு 1 ஆண்டு காலம் கேரண்டியோட அந்த மிஷின்ஸை கொடுக்குறோம். அது வந்து உலகில் தலை சிறந்த ஒரு இயந்திரமாக அவங்களுக்கு நம்ம சப்ளை செய்கிறோம். அது சர்வீஸ் வசதியோடு இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி எப்படி சாத்தியமா உங்களுக்கு? எல்லாமே சாத்தியம்தான். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு வியாபாரமும் அவரவர்கள் வயதுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற வகையில் தேர்ந்தெடுக்கும் வகையில் நம்ம பல்வேறு வியாபார வாய்ப்புகளை கொடுத்துருக்குறோம். இந்த டியூப் வைண்டிங் மட்டும் இல்லாமல் கோன் வைண்டிங் மிஷினும் நம்ம சப்ளை பண்ணுறோம். அதனால் வயதானவர்கள் ஓய்வூதியதாரர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த வைண்டிங் மிஷின் கோன் வைண்டிங் மிஷின் மூலம் எளிதாக நம்ம வந்து முதல் சம்பாதிக்க முடியும். அதனால் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களான இந்த ப்ரிசிஷன் வைண்டர் மற்றும் கோன் வைண்டிங் தொழிலை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதற்கு தேவையான மூலப்பொருள் அந்த நூலிற்கு அதெல்லாம் வந்து நம்மளுடைய நிர்வாகம் அந்தந்த பகுதியில் உள்ள விநியோகஸ்தர் மூலம் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து கொடுத்து அதை உற்பத்தி செய்தவுடன் இந்த உலகத்திலே எந்த கம்பெனியும் கொடுக்காத ரேட் கிலோவுக்கு 225 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த 1,30,000 ரூபாய் முதலீட்டில் அவர்கள் இந்த இயந்திரத்தை வாங்கி தொழிலை ஆரம்பித்தால் குறைந்தபட்சமாக 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது திருப்பூர்ல வந்து இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் அளவில் பெருசா இருக்கும், அதை வீட்டுக்குள்ள வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால நம்மளுடைய இயந்திரங்கள் வந்து கஸ்டமைஸ்டு, 3-4 இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு நம்ம ஓட்டலாம். ஆனால் தொழிற்சாலைகளில் நிறுவப்படும் அந்த இயந்திரங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு ஓட்டுறதுக்கு பெரிய ஸ்பேஸ் வேணும்.
ஆனா நமது இயந்திரங்கள் வந்து புதுருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ஒரு காம்பாக்டா இருக்கிறப்போ சில பேர் வந்து புது பெட்ரூம்ல கூட வச்சு அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தோல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஒரு நாளைக்கு அதுல எவ்வளவு சிரமம் வேண்டி பண்ண முடியும் இந்த மிஷின்ல? இந்த டியூப் பைண்டிங்ல வந்து ஒரு மணி நேரத்திற்கு நம்ம வந்து ஒரு 680 கிராம் வரை பைண்டிங் ஆகும். கோன் பைண்டிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 950 கிராம் வரை அந்த பைண்டிங் ஆகும். அதனால குறைந்தபட்சமாக ஒரு 18,000 முதல் 20,000 வரை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இந்த இயந்திரங்களை நம்ம வடிவமைத்துள்ளோம். சோ உங்க கம்பெனி சார்ல வேற என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க சார்? வேற என்ன மிஷினரிஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கீங்க? பிலிப்பூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் நிறுவனம் ஆத்மா தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தினாலும் தமிழக மக்களால் பெருமளவில் வரவேற்புடன் இருப்பது இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் இயந்திரம், நூல் வைண்டிங் மிஷின் மற்றும் இந்த இயந்திரங்களால் தயாரிக்கப்படும் கூல்கிங் த்ரெட்ஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டா நாங்கள் தமிழகத்திற்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கோன் வைண்டிங் மூலமும் டியூப் வைண்டிங் மூலமும் தயாரிக்கப்படும் அந்த கூல்கிங் த்ரெட்ஸ் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது மட்டுமல்லாமல் அந்த த்ரெட்டினை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபங்கள் அனைத்தும் மக்களுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் விதமாக 1,200 ரூபாய் முதலீட்டில் ஆயுள் முழுவதும் வருமானம் என்ற ஒரு மெகா திட்டத்தை எங்களுடைய நிறுவனம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது. அதன் மூலம் 1,200 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் அந்த முதலீடுக்கு உண்டான நூல் உங்களுக்கு வழங்கப்படும். அதை விற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் அதற்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் ஒரு பாக்ஸுக்கு 200 ரூபா வரை உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இது ஒரு ரெஃபரல் மார்க்கெட்டிங் போல இருக்கும். ஆனால் நீங்கள் ரெஃபரல் செய்யவில்லை என்றாலும் ஒரு வருமானம் வார வாரம் சனிக்கிழமை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளோம். திட்டத்தெல்லாம் யாரெல்லாம் பயன்படலாம் சார்? இந்த திட்டம் ஒரு என்ட்ரியா இருக்கிறதுக்கு மினிமம் 1,200 ரூபாய் முதலீடு செய்து இந்த எங்களுடைய நிறுவனத்தின் அங்கத்தினராக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. குறைந்தபட்ச முதலீடு 1,200, அதிகபட்சமா உங்களுடைய முதலீடு எத்தனை லட்சமா வேணாலும் இருக்கலாம். அது 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், எவ்வளவு வேணாலும் நீங்க போடலாம். ஒரு பங்கோட விலை வந்து 1,200 நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். பங்கு சந்தைகளில் நீங்க வந்து பொதுவாக பங்குகளை வாங்கி வைக்கும் போது உங்களுடைய முதலீடு இழப்புகள் அப்படிங்கிறது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கூட விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்க இது பந்து பங்கு சந்தை அபாயத்திற்கு உட்பட்டதுன்னு. ஆனால் இந்த கூல்கிங் த்ரெட்ஸில் நீங்கள் முதலீடு செய்யும் போது வார வாரம் உங்கள் வங்கி கணக்கில் நாங்கள் லாபத்தை கொடுப்பதால் எந்த விதமான முதலீடு இழப்பும் இந்த நிறுவனத்தில் இருக்காது. எத்தனை வருஷம் சார் டெபாசிட் மாதிரி பண்ணுங்களா? இல்லை வருஷம் கணக்கு இந்த மாதிரி டைமிங் இருக்குதுங்களா? இது டெபாசிட் சொல்ல முடியாது. அதாவது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்குரிய அந்த நூல் வந்து அவங்களுக்கு நம்ம வழங்கிடுறோம். அந்த நூலை விற்பனை செய்வதன் மூலம் அவர்கள் வந்து செய்த முதலீடுக்கு உண்டான தொகையை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிறது அவங்களுக்கு வர்ற எக்ஸ்ட்ரா ரெவன்யூ தான். அதனால வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வேல்யூக்கு நூல் அவங்க திருப்பி நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து எங்களுடைய அங்க நிறுவனத்துக்குள்ள அவங்க ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஒரு டைம் மட்டும்தான் 1,500 நம்ம பே பண்ணுங்களா? மந்த்லி இயர்லி இந்த மாதிரி பண்ணுங்களா? ஒரு தடவை 1,200 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணா போதும். அவங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் வார வாரம் சனிக்கிழமை ஒரு தொகை அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த தொகையை வந்து வந்து அந்த வாரம் எவ்வளவு சேல் நடந்திருக்கு அதுக்குரிய லாபத்தை டிவைட் பண்ணி நம்ம கொடுப்போம். அவரவருடைய முதலீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உண்டான வருமானம் இருக்கும். வீக்லி ஒன் டைம்ஸ் அவங்களோட பங்கு போயிடும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருடைய வங்கி கணக்கில் நம்ம கணக்கு வரவு வைப்போம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொறுத்துங்களா? முதல் தவணையாக நம்ம தமிழகத்தில் இது அறிமுகம் செய்து உள்ளோம். இதை வந்து பொதுவாக அடுத்தடுத்த காலங்களில் இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல திட்டமிட்டு உள்ளோம். அதனால் வந்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கூல்கிங் த்ரெட்ஸ் விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கப்படும் அனைத்து லாபமும் மக்களுக்கே பிரித்தெடுத்து வழங்கும் வகையில் இந்த மெகா திட்டத்தை ஆத்மா தொண்டு நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது. சூப்பர் சார். இப்போ மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்களா, ரிப்பேர் இந்த மாதிரி ஆச்சுன்னா அதோட சர்வீஸ்ல எப்படி சார்? நம்மகிட்ட இருந்து வாங்குற எல்லா மிஷின்ஸும் வந்து கேரண்டி அண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து வாடிக்கையாளர்கள் எந்த விதமான பயமும் இன்றி இந்த இயந்திரங்களை வாங்கி நீங்க பயன்படுத்தி தொழில் செய்யலாம். ஏதாவது வந்து போதற்கும் சர்வீஸ் இஷ்யூ வந்தது அப்படின்னா எங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இருந்தாலும் டெக்னிக் டீம் வந்துருவாங்க சார் உடனே? தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம வந்து சர்வீஸ் டீம் வச்சிருக்கிறோம்.
சில மாவட்டங்களில் விநியோகஸ்தரே வந்து போவதற்கும் சர்வீஸ் பயிற்சி பெற்றிருக்கிறதுனால அவர்களே சரி செஞ்சு கொடுப்பாங்க. விநியோகஸ்தரே பயிற்சி பெற்றிருக்காங்களா? விநியோகஸ்தருக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம். சூப்பர் சார். சார் இப்போ வந்து இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா எத்தனை தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட், உங்களோட நோக்கம் என்ன சார்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்தியாவில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருந்தாலும் ஒவ்வொருடைய நோக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் ஆத்மா தொண்டு நிறுவனத்தின் நோக்கம் இளைஞர்களுக்கு சுயதொழில் தொடங்க வழிகாட்டியாக இருப்பது, பெண்கள் மேம்பாடு, ஓய்வூதியதாரர்களும் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கும் வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான தொழில் வாய்ப்பு, திருநங்கைகளுக்கு தொழில் செய்ய மாபெரும் வாய்ப்பு. இப்படி அவரவர் திறமைக்கேற்ப, அவரவர் வசதிக்கேற்ப, அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தொழில்களை அமைத்துக் கொடுப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பாக அவர்கள் தொழில் செய்வதற்கு பத்தாண்டு கால உறுதுணையாக இருந்து செயல்படுத்தும் வகையில் ஒப்பந்த அடிப்படையில் இந்த தொழிலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். இதன் மூலம் எதிர்கால தமிழகத்தில் இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கலாம். அதற்கு எங்களுடைய ஆத்மா தொண்டு நிறுவனம் இந்த ஆத்மாத்மான பணியை ஆரம்பித்துள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் சொல்றீங்க, அந்த ஒப்பந்தங்கள் எத்தனை நாளைக்கு சார்? பத்தாண்டு காலம் அந்த ஒப்பந்தம், ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து நம்ம ரெனியூல் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஒப்பந்தத்தை அவர்களுக்கு அளிப்பதற்கு காரணம் தன்னம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட வேண்டும், அவர்களுக்கு உண்டான வியாபார வாய்ப்புகள் லாப வாய்ப்புகள் எப்படி உள்ளது என்பதை நம்ம வந்து ரிட்டர்ன்ல கொடுக்கிறோம். இப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதோட பிரயோஜனம் எப்படி சார்? இதில் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஷினை பிரித்தெடுக்க அந்த இயந்திரம் ரெண்டு மாடல், அதில் ஒரு மாடல் பேசிக் மாடல் 68,000 ரூபாய், அந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய மாடல் அது வந்து 75,000 ரூபாய், இந்த 3 பாபின் இருக்கக்கூடிய ப்ரிசிஷன் வைண்டர் 130,000 ரூபாய், 2 கதிர் இருக்கக்கூடிய கோன் வைண்டிங் மிஷின் 130,000 ரூபாய். மற்ற இயந்திரங்கள் எல்லாம் வங்கி கடன் மூலம் மானியத்துடன் நீங்கள் வந்து கடன் வசதியை பெறலாம். 30% மானியம் பெறுவதற்குண்டான தகுதி உள்ள இயந்திரங்கள் தான் நம்ம கொடுக்கிற இயந்திரங்கள். அதனால வங்கியின் மூலம் நீங்கள் கடனை பெறுவதால் 30% சப்சிடி கிடைக்கும். ஆத்மா தொண்டு நிறுவனத்தின் நிதி திரட்டும் விதமாக நம்ம வந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குகிறோம். இந்த வாடகை அனைத்தும் ஆத்மா தொண்டு நிறுவனத்தின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த பணம் அனைத்தும் பொதுநல சேவைக்காக பயன்படுத்தப்படும். அதனால் இதை வந்து நாங்கள் ஒரு சேவையாக செய்வது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பெறப்படும் அனைத்தும் தொண்டுக்காகவே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சமூக சேவை செய்வதற்காக அந்த வாடகையும் வாங்குறீங்க? நிச்சயமா. அதாவது சமூக சேவை செய்வதற்கு இதுவரை எங்களுடைய ஆத்மா தொண்டு நிறுவனம் யாரிடமும் 1 ரூபாயை கூட டொனேஷனாக வாங்கினதில்லை. எங்களுடைய குழுமத்தின் வருவாயில் ஒரு பகுதியை தான் நாங்கள் வந்து புதிரி எங்கள் தொண்டு நிறுவனத்திற்காக செலவிடுகிறோம். அதனால் வாடகைக்கு பெறப்படும் அனைத்தும் நமது தொண்டு நிறுவன வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு சமூக சேவைக்காக பயன்படுத்தப்படும். சூப்பர் சார், எல்லா டீட்டெயில் சூப்பரா சொல்லிருக்கீங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினரிஸோட ரேட்டும் சொல்லிட்டீங்க, அந்த மிஷினரிஸை கொண்டு ஒரு மந்த்க்கு டெய்லிக்கு நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலாம்? குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து 800 முதல் 1,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். முழு முயற்சியோடும் ஈடுபாட்டோடும் நீங்கள் ஈடுபட்டு இந்த தொழிலை செய்தால் மாதம் 30,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். ஏன்னா வந்து பயனுள்ள வீடியோ நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து எத்தனையோ பேர் படிச்சு சும்மா இருந்திருப்பாங்க. திருப்பூரில் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் தொழில் தெரிஞ்சும் முதலீடு இல்லாமல் வந்து அவங்க தொழில் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த மிஷினுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ முதலீடு போடலாம்னு சொல்லி எல்லா டீட்டெயில் சார் சொன்னாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 2 வாடகைக்கும் மிஷின் கொடுக்குறாங்க. என்கிட்ட முதலீடே இல்லைப்பா, நான் எப்படிப்பா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாதுங்க. நம்ம வாடகை கொடுத்தாலும் அந்த வாடகை எடுத்து நம்ம தொழில்
இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த வாடகை பணத்தையே வந்து அவங்களுடைய சொந்த செலவுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த வாடகை பணத்தை மூலமா பார்த்தீங்கன்னா உங்க தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து செலவு கொடுப்பாங்க. சூப்பரான ஆப்ஷன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்தையும் முடிஞ்சது நடக்கு, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தொழில் செய்ய நினைக்கிறவங்க வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், அதில் போய் செக் பண்ணுங்க. மிஷினை ஆர்டர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.